கடாய் சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை லேசாக வறுத்துக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சீனி, ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சீனியை கரைய விட்டுருங்க. நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, சீனி கரைஞ்சி வந்தால் போதும். பொட்டுக்கடலை ஆறினதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சீனி கலவையில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீனியும் நல்லா கரைஞ்சிச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா 5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆகட்டும். நெய்யெல்லாம் நல்லா உருகிட்டு இப்போ இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. பொட்டுக்கடலையை அந்த நெய் எண்ணெய் மிக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இது திக்காகி வரும்போது கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கையை எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இது ஆறுனதும் ஒரு ஸ்பூனில் எடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு நாள் வேறொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.